ஸ்ரீதர்ஸ் ஈஸி கெமிஸ்ட்ரி சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றேன். 12 வகுப்பு வேதியியல் பாடம் 12 கார்பனை சேர்மங்கள் மற்றும் கார்பாக்சிலிக் அமிலங்கள். இந்த வீடியோவிலே பொது தேர்வில் கேட்கப்பட்ட சில முக்கிய வினாக்களை பற்றி பார்ப்போம். 1. யூரோட்ராபின் என்பது யாது, அதை எவ்வாறு தயாரிப்பாய்? இது செப்டம்பர் 2020 கேட்கப்பட்டுள்ளது. யூரோட்ராபின் என்பது எக்ஸா மெத்திலின் டெட்ரமின். யூரோட்ராபின் எவ்வாறு தயாரிக்கப்படுகிறது என்பதை பார்ப்போம். இங்கு பார்ப்பது எச் பாண்ட் சி டபுள் பாண்ட் ஓ பாண்ட் எச் என்ற வாய்ப்பாட்டை கொண்ட ஃபார்மால்டிஹைட். இது NH3 என்ற வாய்ப்பாட்டை கொண்ட அமோனியாவுடன் குறுக்க வினை புரிந்து நீரை இழந்து எக்ஸா மெத்திலின் டெட்ரமின் என்ற யூரோட்ராபின் பெறப்படுகிறது. இச்சமன்பாட்டை சமன் செய்ய கற்றுக்கொள்வோம். எக்ஸா மெத்திலின் டெட்ரமினில் 6 கார்பன்கள் உள்ளன, எனவே ஃபார்மால்டிஹைட் முன்பு 6. 6 ஆக்சிஜன், எனவே நீருக்கு முன்பு 6. எக்ஸா மெத்திலின் டெட்ரமினில் 4 நைட்ரஜன்கள் உள்ளன, எனவே அமோனியா முன்பு 4. சமன்பாடானது சமன் செய்யப்பட்டுவிட்டது. இங்கு உருவான CH2 6N4, அதாவது எக்ஸா மெத்திலின் டெட்ரமினே யூரோட்ராபின் என்று அழைக்கப்படுகிறது. எக்ஸா மெத்திலின் டெட்ரமினின் அமைப்பை வரைய கற்றுக்கொள்வோம். இதன் வாய்பாடு CH2 6N4, அதாவது யூரோட்ராபின். இதன் அமைப்பை தவறில்லாமல் வரைய இதில் உள்ள முதன்மை அணுக்களான கார்பன் மற்றும் நைட்ரஜனின் இணைதிறனை நினைவு கூர்வோம். கார்பனின் இணைதிறன் 4, நைட்ரஜனின் இணைதிறன் 3. ஆக நைட்ரஜன் அதன் இணைதிறன் 3, அதைத் தொடர்ந்து 3 CH2 தொகுதிகள், அதாவது மெத்திலின் தொகுதிகள். கார்பனின் இணைதிறன் 4 அல்லவா? 1, 2, 3, 4. அதைத் தொடர்ந்து நைட்ரஜன், அதைத் தொடர்ந்து இந்த நைட்ரஜனுக்கான இணைதிறன் 2, 3. நைட்ரஜனை தொடர்ந்து 2 மெத்திலின் தொகுதிகள். கார்பனின் 4 பிணைப்பு, அதைத் தொடர்ந்து இந்த 2 நைட்ரஜனுக்கான 3 இணைதிறன்கள். இதனுடைய முடிவில் 1 மெத்திலின் தொகுதி. ஆக CH2 6N4 என்ற வாய்ப்பாட்டை கொண்ட யூரோட்ராபினின் அமைப்பு இதுவே. மிக எளிதாக எந்தவித தவறும் இல்லாமல் வரைந்து விடலாம். கேள்வி எண் 2, பெரிட்டிக் கரைசல் சோதனையை விளக்கு. இது இன்ஸ்டன்ட் எக்ஸாம் 2020 கேட்கப்பட்டுள்ளது. இந்த சோதனையானது அலிபாட்டிக் ஆல்டிகைடை கண்டறியக்கூடிய சோதனை. பெரிட்டிக் கரைசல் என்பது காப்பர் சல்பேட், சோடியம் சிட்ரேட் மற்றும் சோடியம் ஹைட்ராக்சைடு ஆகியவை கலந்த கலவையாகும். இங்கு பார்ப்பது ஆல்டிகைட் உள்ள ஒரு சோதனை குழாய். இதனுடன் நீல நிற பெரிட்டிக் கரைசல் சேர்க்கும் பொழுது அது சிவப்பு நிற நீள்படிவாக மாறுகிறது. எதனால் மாறுகிறது என்பதை பார்ப்போம். CH3CHO என்ற வாய்ப்பாட்டை கொண்ட அலிபாட்டிக் ஆல்டிகைடான அசிட்டால்டிகைட். இது Cu2+ மற்றும் OH- அயனிகளை கொண்ட பெரிட்டிக் கரைசலுடன் சேர்க்கும் பொழுது பெரிட்டிக் கரைசலுடைய நிறமானது அடர் நீல நிறம். அசிட்டால்டிகைடானது பெரிட்டிக் கரைசலில் உள்ள Cu2+ அயனிகளை ஒடுக்கி Cu2O, அதாவது குப்ரஸ் ஆக்சைடாக வீழ்படிவாக்குகிறது. இதன் நிறமானது சிவப்பு நிறம். இவ்வாறு ஒடுக்குகின்ற அசிட்டால்டிகைடானது ஆக்சிஜனேற்றம் அடைந்து அசிட்டேட் அயனியை தருகிறது. இதன் வாய்பாடு CH3COO-. மேலும் இது நீரை வெளியேற்றுகிறது. இச்சமன்பாட்டை சமன் செய்ய கற்றுக்கொள்வோம். 2 காப்பர், எனவே Cu2+ முன்பு 2. இந்த வினையில் பயன்படுகின்ற OH- அயனியானது ஒற்றைப்படை எண்ணிக்கையில் அமைகிறது. 1 அல்லது 3 இட்டு சமன் செய்யும் பொழுது சமனாகாது. 5 பயன்படுத்துவோம். 5 ஹைட்ரஜன் பிளஸ் 1 ஹைட்ரஜன், 6 ஹைட்ரஜன், எனவே நீருக்கு முன்பு 3. இது ஒரு அயனி சமன்பாடு அல்லவா? எனவே மின்சுமையையும் ஈடு செய்ய வேண்டும். 4+5-, எனவே 1-. CH3COO-. எனவே இச்சமன்பாடானது சமனாகி உள்ளது. ஆக பெரிட்டிக் கரைசல் சோதனை மூலமாக அலிபாட்டிக் ஆல்டிகைடை எளிதாக கண்டறிந்து விடலாம். 3. ஃபார்முலின் என்பது யாது, அதன் பயன் எழுதுக.
இந்த கேள்வியானது மார்ச் 2020 கேட்கப்பட்டுள்ளது. ஃபார்மால்டிஹைடின் 40% நீரிய கரைசலானது ஃபார்மலின் என்று அழைக்கப்படுகிறது. இதன் பயன் உயிரியல் மாதிரிகளை பதப்படுத்த பயன்படுகிறது. 4. ஆலோஃபார்ம் வினையை எழுதுக. இது ஜூலை 2022 கேட்கப்பட்டுள்ளது. மிக முக்கியமான கேள்வி. CH3 bond C double bond O என்ற தொகுதியை கொண்டுள்ள அசிட்டால்டிஹைட் மற்றும் மெத்தில் கீட்டோ சேர்மங்களை ஹாலஜன் மற்றும் காரக்கலவையுடன் சேர்த்து வினைப்படுத்தும் போது ஆலோஃபார்ம்கள் உருவாகின்றன. இத்தகைய வினைகள் தான் ஆலோஃபார்ம் வினைகள் எனப்படுகின்றன. வினையை பார்ப்போம். இங்கு பார்ப்பது மெத்தில் கீட்டோனான அசிட்டோ CH3 bond C double bond O bond CH3. இதன் IUPAC பெயர் புரோப்பனோல். இது குளோரின் மற்றும் சோடியம் ஹைட்ராக்சைடுடன் வினைப்படுத்தும் பொழுது அசிட்டோனில் ஆல்பா கார்பனில் உள்ள 3 ஹைட்ரஜன்கள் அமிலத்தன்மை வாய்ந்தது. எனவே இது குளோரினுடன் சேர்ந்து ஹைட்ரஜன் குளோரைடாக நீக்கப்படுகிறது. அதாவது ஆல்பா கார்பனில் உள்ள 3 ஹைட்ரஜன்களும் சிஎல்ஆல் 3 HCl என்ற வகையில் நீக்கப்படுகின்றது. இதன் விளைவாக உருவாகின்ற முதன்மை விளைபொருளானது CCl3 bond C double bond O bond CH3 என்ற வாய்ப்பாட்டை கொண்ட ட்ரை குளோரோ அசிட்டோன் கிடைக்கிறது. இது சோடியம் ஹைட்ராக்சைடுடன் சேர்த்து வினைப்படுத்தும் பொழுது இந்த கார்பனுடன் காணப்படுகின்ற 3 Cl-ம் அதிக எலக்ட்ரான் கவர்திறன் காரணமாக இந்த கார்பன் மீது அதிக நேர்மின் தன்மை காணப்படுகிறது. எனவே இது சோடியம் ஹைட்ராக்சைடில் உள்ள H உடன் வினை புரிந்து HCCl3 என்ற வாய்ப்பாட்டை கொண்ட குளோரோஃபார்மாக மாறுகிறது. முதன் துணை விளைபொருளாக CH3 bond C double bond O bond ONA என்ற வாய்ப்பாட்டை கொண்ட சோடியம் அசிட்டேட் கிடைக்கிறது. இத்தகைய வினைகள் தான் ஆலோஃபார்ம் வினைகள் என்று அழைக்கப்படுகின்றன. மற்றொரு எடுத்துக்காட்டையும் பார்ப்போம். CH3 bond C double bond O bond H என்ற வாய்ப்பாட்டை கொண்ட அசிட்டால்டிஹைட். இது Cl2 மற்றும் சோடியம் ஹைட்ராக்சைடுடன் சேர்த்து வினைப்படுத்தப்படும் பொழுது அசிட்டால்டிஹைடில் ஆல்பா கார்பனில் உள்ள 3 ஹைட்ரஜன்களும் குளோரினால் பதிலீடு அடைந்து ஹைட்ரஜன் குளோரைடாக நீக்கப்படுகின்றன. எனவே கிடைக்கின்ற முதன்மை விளைபொருளானது CCl3 bond C double bond O bond H என்ற வாய்ப்பாட்டை கொண்ட ட்ரைக்ளோரோ அசிட்டால்டிஹைட். இது சோடியம் ஹைட்ராக்சைடுடன் வினைப்படுத்தப்படும் பொழுது கிடைக்கின்ற முதன்மை விளைபொருளானது HCCl3 என்ற வாய்ப்பாட்டை கொண்ட குளோரோஃபார்ம் உடன் HC double bond O bond NA என்ற வாய்ப்பாட்டை கொண்ட சோடியம் ஃபார்மேட் கிடைக்கிறது. ஆக இந்த வீடியோவிலே கார்பனைல் சேர்மங்கள் மற்றும் கார்பாக்சிலிக் அமிலங்கள் பாடத்தில் பொது தேர்வில் கேட்கப்பட்ட சில முக்கிய வினாக்களை பற்றி பார்த்தோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம ஸ்ரீதர்ஸ் ஈஸி கெமிஸ்ட்ரி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.